on for proceedings. மனுஷனை தான் தன் இருப்பிடத்தை ஈஸியாக மறந்துட்டு வேற வேற இடத்த தேடி போவாங்க. ஆனால் பறவை எங்க அப்படி இல்லை, அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. மத்தவங்களாம் போயிடுங்க. Oh!
மாத காலமாக குடிசை போட்டு வாழ்ந்து வந்த இந்த மக்கள் அவர்களை காலி செய்வதை பற்றி கூட கவலைப்படாமல் தங்களுடைய போராட்டத்தை சிங்கப்பூர் சலூனுக்காக முன்னெடுத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டமானது தீவிரம் அடைந்துள்ளது. நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்தே கொண்டிருப்பதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிகளும் மனிதர்களும் சேர்ந்து போராடுவது உலக அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு முக்கிய பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூர் சலூனுக்காக கிளிகள் சேர்ந்து போராடும் இந்த அதிசயமான காட்சிகளை பேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக மக்கள் பரவலாக பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சிங்கப்பூர் சலூனுக்கு ஆதரவு தெரிவித்து சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸில் பதிவிட்ட கருத்து வைரலாகி வருகிறது. மக்களின் உணர்வுகளை கவனத்தில் கொண்டு சிங்கப்பூர் சலூன் இடிக்கப்படுவது நிரந்தரமாக கைவிடப்படுவதாக சற்று முன்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். மேலும் சிங்கப்பூர் சலூனை சுற்றியிருந்த குடிசைப்பகுதி மக்களை 50 கிலோமீட்டருக்கு அப்பால் குடியமர்த்தப்படும் திட்டம் கைவிடப்பட்டு மக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க 2 கிலோமீட்டர் அருகாமையிலேயே அரசு வீடுகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளிகளின் போராட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதி அந்த இடத்தை பறவைகள் சரணாலயமாக மாற்ற வழிவகை செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் சிங்கப்பூர் சலூனை நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு நகர்த்தி அமைத்து அதன் திறப்பு விழாவிற்கு சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அனுப்பி வைப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.